டெஸ்ட் ரிசல்ட் டே ஸ்பெஷல் பவர்ட் பை ஏசி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஏசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரில் உள்ள கருவேப்பிலை பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அனிதா. அப்பா சுப்பராயலு, அம்மா குப்பம்மாள். அனிதாவுக்கு 4 அக்காக்கள் இருக்கிறார்கள். பிளஸ் 2 ஆங்கிலம் தேர்வுக்கு முந்தைய நாளன்று சைக்கிளில் மிளகாய் விற்க போன சுப்பராயலு கார் மோதி இறந்தார். மறுநாள் பப்ளிக் எக்ஸாம். இந்த நிலையில் அப்பாவை பறிகொடுத்து விட்டு குடும்பமே கதறியது. தேர்வுக்கு செல்ல வேண்டாம் என உறவினர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனாலும் படிப்புதான் முக்கியம் என அடிக்கடி தந்தை சுப்பராயலு சொன்னது அனிதா ஞாபகத்துக்கு வந்தது. தந்தை இழந்த துக்கத்தையும் அடக்கி கொண்டு ஆங்கில தேர்வை எழுதி முடித்தார். இன்று வெளியான தேர்வு முடிவில் அனிதா 514 மதிப்பெண்களை பெற்றார். தந்தை ஆசைப்பட்டபடி பள்ளி படிப்பை நல்லபடியாக முடித்துள்ளார். அப்பா இறந்த மறுநாள் நடந்த ஆங்கில தேர்வில் அனிதா எடுத்த மதிப்பெண் சற்று குறைவுதான். ஆனாலும் அடுத்தடுத்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்து அசத்திய அனிதாவை குடும்பத்தினரும் ஆசிரியர்களும் பாராட்டினர். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, இதுமாரி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வாங்கம்மான்னு சொன்னாங்க. அங்கே போன அரை மணி நேரத்தில் அப்பா இறந்துட்டாரு. நான் படிக்கலாமா வேணாமான்னு ஒரு இதில் இருந்தேன். நாளைக்கு எக்ஸாமில் போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மாட்ட போய் கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா வேணாம்மா அப்பாவே போயிட்டதுக்கப்புறம் படித்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் நினச்சேன் அப்பாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் படித்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால் நம்ம அப்பா இல்லாத இடத்த நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு மனசை தேத்திக்கிட்டு நான் அப்பாவோடைய பாடி வீட்டிலேருந்து நான் போய் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் எழுதுறதுனால முடியல. அரை மணி நேரம் உட்காந்து படித்தா கூட அப்பா ஞாபகம் அதிகமாக வரும். இது காரியெல்லாம் வேறு இருந்தது, அதை முடிச்சுட்டு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார், கடன் வாங்கியாச்சு பண்ணுவார். அவர் பணம் இப்போ அப்பா இருந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். கரூர்லேருந்து ஒரு சார் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போமா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். அவர் தான் ஃபீஸ் கட்டினார். அப்புறம் பஸ்ஸுக்கு எங்கள் தமிழ் சார் கொடுத்தாரு, தெய்வம் அவர் பேர். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு 5 பொம்பளை பசங்க, என்னால் படிக்க வைக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், டெய்லி ஏப்பாத்துக்கு போவார், சைக்கிள் மேய்ப்பார், ஆப்பரத்தை எடுத்துன்னு வந்து ஃபீஸ் கட்டி பசங்களாம் படிக்க வச்சார். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வச்சார். இப்போ எங்களால் படிக்க வைக்க முடியலைங்க சார், எங்கள் வீட்டுக்காரர் விபத்தில் இறந்துட்டார். எங்களுக்கு இன்னும் 4 பொண்ணும் படிக்க வச்சுட்டு வந்து 1 பொண்ணு படிக்க வைக்க முடியலைங்க சார். என்ன தான் பட்டந்தேல உங்களை மாரி இருக்கிறவங்க சார் தான் எங்களுக்கு உதவி பண்ணி அதை படிக்க வச்சாங்க, நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பட்டதுன்னு எங்களுக்கு தெரியுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணணும், என் பொண்ணு படிப்பு செலவுக்காது நீங்கள் உதவி பண்ணணும் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களால் படிக்க வைக்க முடியாது. பசுக்கே காசு கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 60 ரூபாய்க்கு ரேஷன் அரிசி போன மாதம் அரிசி விற்று கொடுத்தோம் சார். நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சு கிடக்கோம் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, ஆம்பளைத்தோனே எங்களுக்கு இல்லைங்க சார். வெறும் 5 பொம்பளை பசங்க தான். 2 பொண்ணை கட்டி கொடுத்தோம், அவங்களும் ரொம்ப இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம். ரொம்ப